வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சோபியா. நாகை மாவட்டம் குத்தாலம் அடுத்த சிவராமபுரம் அக்ரகாரத்தில் ஸ்ரீ ராகவேந்திர ஆசிரமம் உள்ளது. கடந்த 16ஆம் தேதி இரவு ஆசிரமத்தில் வேலைகளை முடித்துவிட்டு ஆசிரம காப்பாளர் மணி வீட்டிற்கு சென்றுள்ளார். மறுநாள் 17ஆம் தேதி ஆசிரமத்திற்கு வந்தபோது கதவின் பூட்டு உடைந்து இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் உள்ளே சென்று பார்த்தபோது ஆசிரமத்தில் இருந்த 23 கிலோ எடையுள்ள 2 வெண்கல சிலைகள், போத்தனூர் வீரபிரமன் 1.5 அடி உயரம் 8 கிலோ எடை மற்றும் ராஜராஜேஸ்வரி சிலை 3.25 அடி உயரம் 15 கிலோ எடை திருடு போய் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் சென்னையில் உள்ள உரிமையாளருக்கு தகவல் அளித்தார். சென்னையிலிருந்து வந்த ஆசிரமத்தின் உரிமையாளர் ஹரி கணேஷ் வயது 45 அளித்த புகாரின் பேரில் குத்தாலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். இந்த சிலைகள் ஆந்திர மாநிலத்தில் பிரசித்தி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. வெண்கல சிலைகள் திருடு போன சம்பவம் குத்தாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கலாம் செய்திகளுக்காக குத்தாலம் ராஜேஷ்.